இன்றைய காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண சம்பந்தமானது, அல்சர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அரிசி போதும். இந்த குடைவாளை அரிசி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும், ஒரு 48 நாளில் உங்களுக்கு அருமையான தீர்வு கிடைக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து எளிய முறையில் நம்ம நம்மால்வார் ஐயா சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு வகையில் அன்றாட உணவில் பாரம்பரிய அரிசி ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்துக்கணும், அதுதான் உண்மையானது. அப்போ தான் நம்ம உடம்புக்கு இந்த அரிசியில் உள்ள நார் சத்து எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் ஜீரண மண்டலத்தில் பாதிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா வயிறு உபாதை தான் பெரிய விஷயம். சிறுகுடல் பெருகுடலில் கழிவுகள் தேங்கிருச்சுனாவே நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த கழிவுகளை வந்து இது வெளியேற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான இந்த அரிசிங்க குடைவாளை. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இருப்பவர் பாலா ஐயா அவர்கள். அவரிடம் இந்த அரிசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த அரிசியை பற்றி சொல்ல முடியாது, என்ன அரிசி, இந்த அரிசியோட பேர் என்ன, இதனுடைய நன்மைகள் என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க ஐயா. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அரிசியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிகப்பு ரக அரிசி, குடைவாளைன்னு சொல்லிட்டு அரிசிங்க இதோட பேர். இதனுடைய நன்மைகளை பற்றி நேயர்களுக்கு விளக்குங்க ஐயா. குடைவாளை அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிறுகுடல் பெருகுடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த குடைவாளை அரிசிக்கு இருக்கு. இந்த சமைக்கும் முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த குடைவாளை அரிசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பலகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தினசரி கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கய்யா. தினசரி காலையில கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது எல்லாரும் சாப்பிடலாமா? இது கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குடைவாளை அரிசி தாராளமாக எடுத்துக்கலாம். இது என்னென்ன மாதிரி வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிசிங்க ஐயா? இது எந்த மாதிரி அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா பேருக்கு இருக்கு. நம்ம வெளிய உணவுகள் வந்து துரித உணவுகள் நிறையா எடுத்துக்கிறோம். அந்த எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வயிறு உபாதைகள் நிறையா ஏற்படும். நிறையா பேருக்கு வந்து ஜீரண மண்டல கோளாறு இந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் இந்த குடைவாளை அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, காரமான உணவுகள் நிறையா சாப்பிட்டுட்டு வயிற்றில் புண்ணுன்னு சொல்லுவாங்க, அல்சருன்னுவாங்க, அவங்கெல்லாம் இது தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ இது என்னென்ன மாதிரியான பலகார வகைகள்லாம் செஞ்சு சாப்பிடலாம்? இதில் வந்து இடியாப்பம் பண்ணலாம், புட்டு பண்ணலாம், கொலக்கட்டை பண்ணலாம், இந்த மாதிரி பாயாசம், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுத்துலாம். இது அரிசி தான். இந்த அரிசியை நம்ம அன்றாட உணவில் எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம் அதே மாதிரி தயார் பண்ணி குழந்தைகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வேற ஏதாவது பலகாரம் பண்ணும்போது இதோட நம்ம பச்சை அரிசி புழுங்கலரிசி ஏதாவது எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, இதவே டைரெக்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கஞ்சி வைக்கணும்னா கூட நைட்டு இதை வந்து அரிசியை ஊற வச்சிடணும் தண்ணியில், மறுநாள் காலையில் மிக்சியில் நல்லா குருணையாக அரைச்சி கஞ்சி வச்சு அதில் வந்து மிளகு பொடி, லைட்டாக சீரக பொடி, உப்பு போட்டு சின்ன வெங்காயம் வச்சு கஞ்சியாக சாப்பிட்டுக்கலாம். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த கஞ்சி பண்ணிட்டு சூடு ஆறிடுச்சுன்னா அதில் மோர் கலந்து இந்த கோடை காலத்தில் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதை பவுடர் பண்ணியும் சாப்பிட்லாம்? தாராளமாக பவுடர் பண்ணி சாப்பிட்லாங்க. பவுடர் பண்ணினா நீங்கள் இந்த அரிசியை வந்து வாங்கி பாரம்பரிய அரிசி விற்பனை பண்ணுற இடத்துல இந்த குடைவாளைன்ற அரிசியை வாங்கி வறுத்து பவுடர் பண்ணி நீங்கள் அப்பப்போ தேவைக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் குடிக்கிறாங்க. ஆமாம். அது இப்போ இந்த அரிசியை பொடி பண்ணி அதோட எது சேர்த்தெல்லாம் சாப்பிட்லாம்? தாராளமாக சாப்பிட்லாம். இன்னொன்று, இட்லி தோசை மாவுலையும் கலந்துக்கலாம். நீங்கள் இடியாப்பம் மாவு, சப்பாத்தி மாவு எழுதுனா தான் இதை வந்து மதிப்பு கூட்டிக்கலாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எளிய முறையில் நம்ம நம்மால்வார் ஐயா சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு வகையில் அன்றாட உணவில் பாரம்பரிய அரிசி ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்துக்கணும், அதுதான் உண்மையானது. அப்போ தான் நம்ம உடம்புக்கு இந்த அரிசியில் உள்ள நார் சத்து எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் ஜீரண மண்டலத்தில் பாதிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா வயிறு உபாதை தான் பெரிய விஷயம். சிறுகுடல் பெருகுடலில் கழிவுகள் தேங்கிருச்சுனாவே நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த கழிவுகளை வந்து இது வெளியேற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான இந்த அரிசிங்க குடைவாளை. ஐயா, இப்போ இந்த குடைவாளை அரிசியை பற்றி நீங்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஐயா. வேறொரு பதிவில் இன்னொரு அரிசியை அதை பற்றியான விளக்கத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஐயா. நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி நன்றி.